பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன் காசு வர வரைக்கும். காசுக்காக படிக்கல லூசு. ஆலப்புரட்சி கவினேஷ் ஆடியோஸ் அவர்கள் 100 ரூபாய் அம்பளி பழத்துள்ள 100 ரூபா தானா? மைசீட்டு மட்டும் தொகையை ஏற்றி பேசுகிற கவினேஷ் நீங்கள் 100 ரூபாய 100 லட்சம் போல் நான் ஏற்றுக்கிறேன். இந்த 100 ரூபா கூட வேணாம், ஒரு ஆம்பளி பாரு, ஒரு சீடி போடுறது, ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுவேன். ஏன்னா ஒரு சில ஊரில் தண்ணியை போட்டு நோத்தாங்கம்மான என்னை வயிறாங்க, என்னையால் பொறுக்க முடியலை. நான் என்கிட்ட பஸ் ஸ்டாண்டில் வெல்டர் வெள்ளப்பூடா வெள்ளப்பூடா உப்பு அந்த வெள்ளப்பூடு ஏற்கனவே அந்த வேலை தான் பார்க்குறியாடா? எந்த ஒரு நீக்குற கரை மாதிரி இருக்காண்டா, என்னடா காதுங்க எதுமா? பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான்னு பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பக்தியோடு பசுமையில் குடியிருக்கக்கூடிய அந்த சித்திரையை வணங்கி இங்கே வந்துள்ள தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். ஜோசியர் சொன்னார் கொல்லங்குடி முத்ராம் உன் ஜாதகத்தில் ஒரு குலவுளர் மாதிரி இருக்குது, பார்த்து போயிட்டு அது ஒழுங்காக ஓடிடுவோம், சூத்தரிச்சு போங்கப்பா. ஆனால் வேப்பங்குளத்தில் பொம்பளையாளர்களை ஏற்ற அங்கே இருக்கிறிய வரக்கூடாதுன்றாங்களா? வேலையை அடைச்சிட்டாங்க, ஏன்னா அப்போ தான் தோதை அங்கிட்டு விழுந்து ஓடலாம்ட்டு வீட்டுக்கு போயிடுறது நலுக்கு போடாமல் பாதை தவறாமல். ஏன்னா மைசட்டை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்களது ஆதனை குறிச்சி கிரீம் கிரீம் வராமல் வையி கிரு கிருன்னு பழைய போடா. ஹலோ, மைக் செட்டை பாராட்டி புரசங்களம் திமுக செயலாளர் மாமா பசுபதி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கார். மைசெட்டை பாராட்டியா புரசங்களம் அத்தியா கொடுத்த 100 ரூபாய் எப்படியே தகடு வச்சு வாங்கிட்டாங்களா ரெட்டேன்னு? தயவு செய்து இந்த போனு பின்னாடி கிடந்துச்சு, இந்த போனை தொலைச்சி விட்டு முன்னாடி உட்காந்துருக்க அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஃபோன் நம்பர்லாம் சொன்னால் நான் ஃபோனு தரமாட்டேன். கடைசியாக எந்த பிள்ளைகிட்ட நீ வீடியோ கால் பண்ணனையோ அதை சொல்லிட்டு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு போயிரு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லோ, இந்த பாட்டெலாம் தெரியாது எதுக்கு? இந்த ஏய் நீ போய் இப்போ சேனட்டில் வித்துடக்கூடாது, நீ பெரிய பிரயத்தனி போயலாம் இருக்க. ஏன்னா வரட்டேன், ஏன்னா என் குணம் உனக்கு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஆடுறது ஆடுறது என்ன நம்ம நீர்மலை குடம் எடுத்த மாதிரியே வரையற, என்னடா இப்படி வர்ற? என்னை பார்த்தா நக்கல் பண்றியாடா? ஏண்டா ரொம்ப சந்தோஷம், இந்த வேப்பங்குளம் கிராமத்திலே அழகாக இந்த ஊரை பார்த்தா பக்தி மனத்தோடு காட்சி அளிக்குது. பொம்பளையாளர்கள்லாம் நீங்கள் கவலைப்படாதீயாத்தா,
வீடு வீடுக்கு நான் வந்து கூடத்தில் தண்ணி மோந்து வச்சுட்டு போயிடுவேன். எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, விறகு வெட்டுறது எதா இருந்தாலும் சிலூர் கூட அட்டை வச்சிடாதீங்க, பூரா அடகு வச்சு கட்டிங்க போட்டுருவாங்க. அது ஏற்கனவே பயந்துக்கிட்டு அடகு தான் வச்சுருக்குங்க, புரிஞ்சு தூக்கிட்டு போயிடறாங்க. இப்படி அழகெல்லாம் கட்டி இங்கே அலையிறானடா, ஏன் பல்லே இல்லையாடா, என்னடாவே கிடமாட்டு வர்க்க மாதிரி ஈகி ஈகின்றானே. ஏன்னா உங்களை மகிழ்ச்சி படத்தேன் நாங்கள் வந்திருக்கோம், அதுக்காக வேற எதுவும் ஏற்பாடு பண்ண சொல்லக்கூடாது எங்களை. எங்களுக்கு அந்த நோ, ஏன்னா இன்னைக்கு எத்தனை கலைகள் இருந்தாலும் வயக்காட்டில் எடுத்துவிட்டு நாடக கலையை போட்டு பார்க்குறீங்கன்னா ஏன் கலையெல்லாம் எடுக்கிறத கலையை பார்க்குறீங்க ஏன்? ஏன்னா நாடு செழிக்கணும்னு நல் மழை பெய்யணும். எப்படின்ட்டு பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா நாடக கலைஞர் தான். அதே மாதிரி நீங்கள் 20 ரூபா கொடுத்தா 25 பாட்டு பாடுவோம், ஆனால் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஊரை விட்டு எங்களை விரட்டினா கூட நாங்கள் பாடிக்கிட்டே நிற்போம். இந்த அன்புக்கு என்ன பேமெண்ட் கம்மி, வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை அத்தனை பேர்த்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளி திருமண நாடகம் மட்டும் ஒரு ஊருக்கு வைக்கிறீங்களே, இது எதுனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் தெரியுங்களா? கேளுங்க. வள்ளிக்கும் முருகனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் நடத்தி அந்த ஊர் பார்த்துச்சுன்னா அந்த ஊருள்ள தீய சக்திகள்லாம் வெளியேறி யார் யாருக்கு ரொம்ப நாள் கல்யாணமா இருக்கோ, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த ஐதீகம் இது எல்லா மக்களும் நீங்கள் நல்லா இருக்கணும், தொடர்ந்து நாடகத்தையே போடுங்க. ஆப்பனூர் ராஜசேகர் என்னடா இப்படி உட்காந்துருக்கேன், நாற்காலி படத்தில் உட்காந்தது மாதிரி. அடே அப்பா அள்ளிட்டானடா, அவன் மிருதங்க வாசிக்கிறானப்பா, சூப்பராக வாசிப்பேன், நோட்டீஸில் எழுதி கொடுத்தா வாசிப்பேன், அவன் கடை வாசிப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஆப்பனூரில் எடுத்துக்கிட்டா என் தம்பிலாம் சும்மா சொல்லக்கூடாது, குழந்தைகளுக்கெல்லாம் விநாயகர் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். நீ நல்லா இருக்கணும் தம்பி, தெய்வீக திருமணனுடைய அந்த வரலாற்றெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் தம்பி. ஆப்பனூர் ராஜசேகர் 100 ஆண்டு காலம் நீ வளனையா, ஏன்னா எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லாதவன் அவன். ஆனால் மண்டி ஓட்டு நிறையா இது ஒன்று போல சாமியை வணக்கம் போல இவனோட ரைடு வந்தது மாதிரி கேட்டு மெண்டல் போயலா. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது திருமணத்தால் பிணிவுகளும் விலகுமா, பசம் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. ஒரு ஐயா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். தேவர் பாடல் பாடினதுக்காக சிறுகுடி சுப்பிரமணிய அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். சிறுகூண்டின் 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 சுப்பிரமணியம் கதை கேளு கதை கேளு டீயாலும்
இரநூத்தி ஒன்று அம்பலி பழித்த சிறுகுடி அண்ணன் சுப்பிரமணி அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. என்னைய ஒரு வயசானவர் சொன்னார், எப்பா யார் நாடத்துக்கு வேணால் போய் பார்க்கலாம், இந்த கலிஜேரி கொண்டக்காரன் நாடத்துக்கு போகக்கூடாதப்பா. என்ன பண்ணுவேனே தெரில, எப்படியாவது எதையாவது சொல்லி நம்ம காசை கொண்டு வரது டீ கூட இல்லாமல் உருவிடுவானப்பா அப்படின்வா. அது கிடையாது, அன்புதான். இன்னைக்கு அந்த காலத்துலாம் தம்பி திருமணம் அப்படின்றது புனிதமாக நடந்துச்சு. கள்ளக்காதல் இல்லை, நீ ரொம்ப அறவாங்க போறாடா. கள்ளக்காதல் நீ பண்ணிட்டாலும் ரெட்டை பிள்ளை பிறந்த முண்டை ஓங்கிட்டு உனக்கு ஒன்றும் அமையாது. செம்பரியாட்ட தவாண்டாவே ஓமுண்ட முட்டு இல்லை, கள்ளக்காதல் இல்லடா சொல்ல வர்றா. அவர் அவர் ஊமத்திர ஓடுவார் சேருவார். அவருக்கு என்ன மாமே மாமே அவர் கத்தியை வாங்கிட்டு உன் சூத்துல அடிச்சுக்கணும். அப்புறம் இந்த வந்துருச்சு என் சிங்கம் வந்துருச்சா. ஐயோ நீங்க வாங்கித்தாங்கண்ணே, இது வேற வம்பாய் போகும். நாளைக்கு பசு காசில் நீ என்ன கேட்கக்கூடாது. என் கையில பதிவே இல்லை. மஞ்சள் சட்டம் மகராஜ் தேவர்வால் பாடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாமா ராமு ராமமூர்த்தி அவர்கள் நூறு இருப்பு சென்னை நூறுரூவா அன்பளி பெறுத்தார். நூறுரூவாய் அம்பலி பழத்தை பெறும். ஐயா 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 அவர் ஒன்றும் சொல்லலை. சும்மா அவர் ஒன்றும் இல்லை பாவம், அவர் அன்புக்காக வர்றாரு. நான் விளையாடுறேன். என்ன சாமி ஏன்னா தம்பி சொன்னது மாதிரி இன்னைக்கு பூரா கள்ளக்காதல். கள்ளக்காதல் லேசு கிடையாதுடா. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பா அம்மா இல்லத்தே புருஷன் எப்படா போவேன்ட்டு சீமக்கருவிலே ஒளிஞ்சு கிடக்கணும். புருஷன் போனதுக்கப்புறம் உள்ள ஒழிச்சு எவனாவது அந்த நேரம் பொடி போடுறவன் இப்படி இழுத்துட்டு நச்சுன்னு தும்புனேன்னு வைங்க, புருஷத்தையா வந்துட்டான்னு செருப்பெல்லாம் போட்டுட்டு பீங்கால விழுந்து ஓடணும்டா தொன்னப்பல. இப்போ கல்யாணத்தில் எப்போ பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்தானே காலில் விழுவாங்க. பொண்ணோட அப்பையும் அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா அன்னைக்கு காலில் விழுங்குன்னு சொன்ன உடனே மாப்பிளோட அப்பா அம்மா விழுந்துட்டாங்க. மாப்பிள்ள அப்ப நிறைய போதையில் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி போயிடுச்சுன்னா பூராமே தண்ணி. என்ன தண்ணி? காக்கூறு மணி யோசிக்கிறேன். தண்ணின்றதே அண்ணே மினரல் வாட்டர் கிடையாது. ஆனால் தண்ணி அடித்தா தவறு, உடம்புக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சாலும் அதை என் தமிழை மாத்திரையாம் பாரு. எப்படி கட்டிங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வச்சு கலந்தடிச்சா ஒன்றும் பண்ணாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீர் பொங்குறதுக்கு உள்ள சிப்ஸை தூக்கி போடுவேன், வாழைப்பழத்தை தொளியை தூக்கி போடுவேன். எவ்வளோ நேக்காக இருக்காங்க அன்னைக்கு அப்படித்தான் குளிக்கிட்டே வந்து ஒரு பீர் எவனோ சட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். புலித்தேவன் பாடலை பாடலை பாடி சொல்லி மாரிச்செல்வம் அவர்கள் நரசிங்கவட்டம் நூறுரூவா அன்பளிப்பு தருவார். இதில் எழுதி வச்சுருந்தேன், பாட்டு கிடையாது. அந்த சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு பட்டாம்பூச்சிடி காசு அவ்வளோதான். நீ என்ன காசு கொடுத்தா அவ்வளோதான் பாடுவேன். வேப்பங்குளம் கிராமத்திலே பிற்றிருக்கும் தெய்வம் அம்மா ஐயனரு இருக்காரம்மா, ஐயனரு கெட்டவரம் தாராரம்மா. தீர்ப்பாரையா ஐயனாரு வினைக
நல்ல வரப்பாடு